அகிலினியின் அன்பான வணக்கங்கள். ஆயர்பாடு இயற்கை துணை உணவுகள் மற்றும் யோகா ஆலோசனை மையம் மற்றும் ஆயர்பாடு இயற்கை மருத்துவ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் இயற்கை நல வாழ்வு ஆலோசகர் யோக குரு ஐயா பார்த்தசாரதி அவர்கள் மக்களுக்கு உடல் நலம் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளை இலவசமாக வழங்கி வருகிறார். உலகம் முழுவதும் இருந்து மக்கள் பலர் யோக குரு அவர்களை சந்தித்து ஆலோசனை பெற்று நலமுடன் வாழ்கிறார்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, உலக மகா சித்தர்களுக்கு நன்றி. ஓம் சித்தசாமி சித்த சக்திக்காரங்கள் ஆத்மணக்கம். நமது ஆயர்பாடி சித்த சக்தி துணை உணவுகள், நமது திணை உணவுகள் உலகம் முழுவதும் அனைவரும் பயன்படுத்தி வருகிறார்கள். அதிலே நமது திருப்பூரிலே நமது சிவனடியார்கள் அம்மாவுடைய பேட்டியை நாம் சித்த சக்தி துணை உணவுகள் பயன்படுத்தி எவ்வாறு நமக்கு பலன் பெற்றது என்பதை உலகளாவிய சகோதர சகோதரர்களுக்கு இந்த பதிவை நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம். அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. கல்யாணி. கல்யாணி அம்மா, இப்ப எத்தனை வயசாகுது உங்களுக்கு? 78 வயசு. ஓ, 78 வயசாகுது. இப்ப உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனைக்காக ஒரு 3 மாசம் முன்னாடி வந்தீங்க? நான் எனக்கு கால் ஆபரேஷன் மூட்டு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணணும் அந்த டாக்டர் சொன்னாங்க. அப்ப நான் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாத இங்க என்ன கைட் பண்ணாரு. ஆயர்பாடியில அவர் துணை உணவு சாப்பிட்டு இருக்காரு. துணை உணவு சாப்பிட்டு இருக்கிறவர் என்னை ஆயர்பாடி கைட் பண்ணாரு. அதை வச்சு நான் இங்க வந்தேன். இப்ப நான் வந்து 2 மாசம் ஆயிடுச்சு. 2 டோஸ் மருந்தேன். அதில் எனக்கு ஃபஸ்ட் இதுலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. 1.5 கிலோ வெயிட்டும் குறைஞ்சேன். அப்புறம் கொரோனா சமயத்தில் வீட்டில் வேலைக்கு ஆள் இல்லாமல் 2 மாதமாக நானே எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். எனக்கு எந்த டயர்டும் தெரியல. அந்த அளவுக்கு இந்த உணவு இருந்ததுனால தான், சத்துணவு துணை உணவு எடுத்துக்கிட்டதுனால தான் எனக்கு உடம்புல இவ்வளோ பலம் கிடைச்சதுங்கிறது ஒரு நம்பிக்கை. உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கு. உடம்பு நல்லா முழங்கால் வந்து ஆப்ரேஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. 1 முழங்கால் ஆமாம் ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னதை நீங்க இப்ப பண்ணாம அந்த வலி குறைஞ்சிருக்கா? வலி பரவாயில்ல. ஒரு 50% குறைஞ்சிருக்குமா? குறைஞ்சிருக்கும். இப்ப நடக்க முடியுதா? நடக்க முடியுது. ஆனா சில சமயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் படுத்து எழுந்திருக்கிறப்ப மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் போய் இருந்துட்டு நடக்கலாம். எழுந்திரிச்சு நின்று உடனே நடக்க முடியறது இல்ல. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிட்டு திரும்ப நடந்தா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா முழங்காலுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? முழங்கால் வலிச்சுட்டே தான் இருந்தது. நாங்கள் மேலே ஆயில் ஏதாவது போட்டு அப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தேன். ஆக்சுவலாக நான் ஒரு சுகர் பேஷண்ட். சுகர் எத்தனை வருஷமா அந்த மாதிரி சாப்பிட்றீங்க? ஒரு 7-8 வருஷமா சாப்பிட்டுட்டு. ஓ, 8 வருஷமா சாப்பிட்றீங்க. மூட்டு வலிக்குன்னு எதுவும் மாத்திரை சாப்பிடலையா? மாத்திரையே எடுத்துக்கிறேன். மூட்டு வலிக்கு எந்த டேப்லெட்ஸோ வேற அதர் மெடிசன்ஸ் எதுவும் எடுத்துக்காம மேலே மாத்திரம் ஆயில் அப்ளை பண்ணிருக்கீங்க. அப்புறம் யோகா பிராணாயாமம் தியானம் ரெகுலராக செஞ்சுட்டு இருப்பேன். காலையில் சொன்ன ஃபர்ஸ்ட்டு அதை முடிச்சுக்குவேன். அதுதான் காலுக்கு இது பண்ணது. மற்றபடி எந்த மருந்தும் எடுத்துக்கல. ஆனால் என்னை சொல்லியே 6 வருஷம் ஆச்சு. நீ ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக பண்ணணும், மூட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஆகும்னு சொல்லி 6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் 6 வருஷம் அப்படியே இந்த வழியை தாங்கிட்டே வந்துட்டீங்க. இப்ப வந்து துணை உணவு உங்களுக்கு உதவியா இருக்கு. நல்ல உதவியா இருக்கு. எல்லா வேலையும் செய்ய முடியுது. சிறப்பு. இப்ப இந்த துணை உணவு சாப்பிட்ட பிறகு நல்ல தூக்கம் வருதா? அந்த மணி அடிச்சு தூங்க சொன்னீங்க மாதிரி செய்யறப்ப நல்ல அமைதியான தூக்கம். இந்த மக்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு எல்லாம் இதை பத்தி அவங்களுக்கு என்ன பதிவு பண்ண போறீங்க? துணை உணவு வந்து எல்லாருமே சாப்பிடுறது நம்பிக்கை, வாழ்க்கைக்கு ரொம்ப துணை உணவு. நம்பிக்கையோட இதை எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பா சிவனருளும் இந்த மருத்துவருடைய சித்தருடைய ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும். யானைக்கு நம்பிக்கை நம்பிக்கை வேணும். நம்பிக்கையோட நான் வந்து இங்க சாப்பிட்டதுனால இப்ப நான் 2 டோஸ் குடிச்சிட்டேன். 3வது டோஸுக்காக இங்க வந்து எடுத்துக்கிட்டேன். அதனால எனக்கு இது வந்து ரொம்ப துணை உணவு நம்ம சாப்பிடுறது சொல்லுவாங்க. இந்த மூலி சூப்பு, இந்த
இந்த சூழி சூப்பு, இந்த இளநீர் மூலிகை கஞ்சி எல்லாரையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடுறாங்க. தனியா ஒரு வெண்ணிட்டில போட்டு எல்லாம் ஒன்னா கலந்து அப்படியே சாப்பிட்டுறாங்க. ஏன்னா நேரம் இல்லைனால அது ஒரு சிவனுடைய தெய்வீக உணவாக அவங்க மாத்துறாங்க, அப்படியும் சாப்பிடலாம். அப்புறம் அந்த எண்ணெயை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. இது ஒரு எண்ணெய் மூட்டு வெளியே எண்ணெய் எண்ணெய் பயன்படுத்தலாம். அப்புறம் ஜூஸ் சாப்பிட்றாங்க, இந்த சித்த சக்தி ஜூஸ் சாப்பிட்றாங்க. ரத்த உணவுன்னு ஒன்று இருக்கு, ரத்தம் ஊக்கி, அது ஒன்று சாப்பிட்றாங்க. இப்படிப்பட்ட உணவுகளை உலகளாவிய சகோதர சகோதரர்கள் தேவையினில் 99 680 42 5 4 3 என்ற அலைபேசியில் தொடர்பு கொண்டு உலகம் முழுவதும் நமது சேவை மையங்களை விரிவாக்குவதற்கு ஆர்வமுள்ள ஆன்மீக சார்ந்த சேவையுள்ள நண்பர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.